பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றத்தை முன்னிட்டு ஓசூர் கிழக்கு மாநகர பாஜக சார்பில் பெரியார் நகரில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் நாகராஜ் கலந்து கொண்டாருடன் மாவட்ட செயலாளர் பிரவீன்குமார், மாநகர தலைவர் மணிகண்டன், மாநகர துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன், மாநகர பொதுச் செயலாளர் வெங்கடேசலு, மாநகர பொருளாளர் நஞ்சுண்டா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நாராயணன், மாநகர நிர்வாகிகள் கிரண் ராவ், ரஞ்சித் அப்பி, ருக்மணி மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர்.
நேற்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக திரு மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்ததை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கூட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்குவது, அன்னதானங்கள் நடைபெறுவது, கோயில்களிலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது என அனைத்து இடங்களிலும் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இங்கே இருக்கக்கூடிய 40வது வார்டு பெரியார் நகர் பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள், இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் அனைவரும் இணைந்து மிக சிறப்பான முறையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக இன்னும் மென்மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அவர் நீடுழி வாழ வேண்டும், அவர் எல்லா வல்லமும் பெற்று உடல் வலிமையோடு இந்த மக்களுக்காக நல்லதொரு திட்டங்களை கொண்டு வர வேண்டும், அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் 214,000 வாக்குகளை கொடுத்து மிக பெரும்பான்மை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை அங்கீகரித்துள்ளார்கள். ஆகையால் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஒசூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் தலி தொகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற அனைத்து பகுதியிலும் கூட பெரிய நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 ஆண்டு காலம் நம்முடைய பாரத பிரதமர் தொடர்ந்து இந்த பொறுப்பிலே நீடிப்பார், அதே போல அவர் இந்த நாட்டிற்காக நல்லதொரு திட்டங்களை கொண்டு வார என்று இந்த நேரத்திலே அவரை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.